நம்ம சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிலி இம்பீரியல் 400 பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு பெனிலியோட ஒரு ரெட்ரோ கிளாசிக் பைக்கு, ரெட்ரோ ஸ்டைலிங்கில் இருக்க ஒரு வேறு லெவல் ஒரு க்ரூசர் டைப் ஆஃப் பைக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி உள்ள போகணுனால மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களால் நான் இதுக்கு மேலே வீடியோஸ் போடுறதுல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் போட்டோன்னே வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. பெனிலி இம்பீரியாலே 400, இது வந்து ஒரு க்ரூசர் டைப் ஆஃப் பைக். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 189,000 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு வேரியன்ட் அண்ட் த்ரீ கலர்ஸ் இருக்கு. இம்பீரியாலே 400 இன்ஜின் பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து 374cc BS6 இன்ஜின். இதோட பவர் மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20.7 BHP அண்ட் டார்க் வந்து 29 Nm. இந்த இதோட பிரேக் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டியூவல் சேனல் ABS ஆஃப் கோர்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 205 kg. இதோட ஃபியூல் டேங்க் வந்து 12 liters. இம்பீரியல் 400 பற்றி சொல்லலாம், இது வந்து ஒரு மாடர்ன் ரெட்ரோ பைக்கு. இது வந்து எதுக்கு அகேன்ஸ்ட்டாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் அண்ட் ஜாவா ஸ்டாண்டர்ட் மாடல்ஸோடு தான் கம்பீட் பண்ணுது. ஏன்னா தான் இருந்தாலும் இது வந்து அந்த ரைவல்ஸோட இந்த பைக் தான் ரேட்டு ஜாஸ்தி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த BS6 ட்ரான்ஸ்மிஷனில் கண்டிப்பாக ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் பெனிலி வந்து ஒரு 199,000 அந்த பைக்காக இப்போ வந்து ஒரு 10,000 கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது ஹையாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் இதோட டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு விண்டேஜ் பைக். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லைக் ரவுண்ட் ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ஃபுல்லாகவே அவங்க க்ரோம் யூஸ் இது பண்ணியிருக்காங்க. இதில் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெயில் லேம்ப்ஸ், மிரர்ஸ், ரிவர்ஸ் எல்லாத்துலேயுமே அப்படி அந்த க்ரோம் இதாக இருக்குது. அந்த லுக்லேயே உங்களுக்கு தெரியும். பெனிலி வந்து இதில் வந்து ஒரு ட்வின் பால் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளச்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த பேசல் தானே பார்த்தீங்கன்னா க்ரோம் அட்டாச்சு. ஸோ அது வந்து இன்னும் ரெட்ரோ லுக் கொடுக்கும். இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் அஃப்கோர்ஸ் ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோபிக் அண்ட் பேக்கில் வந்து ஒரு டியூல் ஷாக் அப்சர்வர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் பேக் டிஸ்க் பிரேக்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இந்த பைக்கோட கம்ப்ளீட் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெனிலியோட கீயை பற்றி பாருங்கள். கீயை அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் இந்த இதை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கீ வர மாதிரியும் அண்ட் இதை நீங்கள் திரும்ப உள்ளே வைக்கிறதுக்கு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் இது உள்ளே இது பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. பெனிலியை பொறுத்தவரை அவங்க இது வந்து ஒரு ரெட்ரோ கிளாசிக் மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரெட்ரோ ஸ்டைலிங்கை விடக்கூடாது அப்படிங்கிறனால இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் கூட கொடுக்காம ஹாலஜன் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸுமே பல்ப் டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருன்னு சொல்ல முடியாது. ரெட்ரோ ஸ்டைல் பைக்ஸில் நீங்கள் பார்க்கலாம், மற்றபடி பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 19-inch டயர்ஸ். அண்ட் இது பிரேக் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 300mm டிஸ்க் பிரேக்ஸ். அண்ட் ஒரு பெனிலியோட கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு 2-piston கேலிபர்ஸ். அது இப்போ இதில் நீங்கள் எந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா எழுதிய ஒரு பெனிலியோட கேலிபர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோர்க்கு பொறுத்தவரையிலையும் டெலிஸ்கோபிக் ஃபோர்ஸ். மற்றபடி ஏன்னா BS4 BS6க்கு எந்த அளவுக்கு மெக்கானிக்கலாக எந்த சேஞ்சஸ் இல்லை. மற்றபடி இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்களோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளச்சரை கூட பெரிய அளவில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் தான் வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைக் அந்த ரெட்ரோ ஸ்டைலிங்கில் ஒரு ரெண்டு இதில் வச்சிருக்காங்க, மாடல்ஸில் வச்சிருக்காங்க. அண்ட் உள்ளே பெரிய அளவுக்கு எதுவுமே டிஜிட்டலாக இல்லாமல் எல்லாமே அனலாகில் வச்சுற மாதிரி தான் வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுவிச்சஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாஸ் லைட், இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன். அண்டு ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மிரர்ஸ் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஐ மீன் நம்ம என்ஃபீல்டோட சர்க்கிள்டு மிரர்ஸோட இது எனக்கு ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த என்னோட ஓன் ஒப்பீனியன் தான். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹசார்ட் லைட்ஸ், இன்ஜின் ஆன் ஆஃப். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹசார்ட் லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து லாங் போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். அண்ட் இங்கே இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெனிலி. அண்ட் ஆன் இன்ஜின் ஆன் பண்ணுறது இது. இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் டேங்க், ஆக்சுவலாக ஒரு 12 liters பெட்ரோல் டேங்க். இந்த பெட்ரோல் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 210 kg வரும். பார்த்தீங்கன்னா இவங்க காம்படிட்டர்ஸ்லேயே இதுதான் ஒரு வெயிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிச்சம் எல்லாமே இதை விட கம்மியான வெயிட் தான் வரும். இவங்களோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 370cc இன்ஜின். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாக் எக்ஸாஸ்டே ஆல்மோஸ்ட் பார்க்க வேறு லெவலில் இருக்குது பார்க்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கேட்டலிக் ஸ்டிக் கன்வெர்டர் ஒன்று இருக்குது. இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு BS6 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. BS4 அது இல்லை. இப்போ இதில் ஆட் பண்ணனால தான் மேபி ஆட் பண்ண அப்புறம் தான் இந்த வெயிட் ஆக்சுவலாக. இதுக்கு முன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் கேஜிஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ரைடருக்கு வந்து பொசிஷனிங் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் இப்போ உட்காந்து
ஒரு ரைடருக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ரைடர் சீட்டுக்கும் பில்லியன் சீட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. அதனால இப்போ ஒரு லாங் போகிறீங்க அப்படின்னா ஒரு ரைடருக்கு வந்து செம்ம நல்லா கம்ஃபர்ட் இருக்கும், பட் ஆனால் பில்லியனுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கு. அவங்க அதனால மேபி இதை கொஞ்சம் கூட பெருசாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் கண்டிப்பாக பில்லியனுக்கு ஒரு சப்போர்ட்டாக ரெண்டு சைடுமே ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு சைடு ஹேண்டில்ஸ் இருக்கனால அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போனால் கூட ரெண்டு சைடுமே அவங்களால பிடிச்சு ஹேண்டில் இருக்கனால அவங்களால ஈஸியாக இருக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பேக்லேயும் அவங்க வந்து அந்த ரெட்ரோ ஸ்டைலிங்கை விடவே இல்லை. அவங்க பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ரோ ஸ்டைல் லேம்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் சேம் பல்ப் டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டுவல் ஷாக் அப்சார்பர் டைப் ஆஃப் இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் எல்லாமே. அண்டு கண்டிப்பாக ஹேண்டில்ஸும் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயரை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 18 inch டயர்ஸ். அண்ட் இதில் வந்து ஒரு 240 mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சிங்கிள் பிஸ்டன் பெனிலி கேலிபர்ஸ். அண்ட் ரெண்டுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏபிஎஸில் தான் இருக்குது. இது வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த பைக்கில். ஆல்மோஸ்ட் இந்த ஆனால் பர்சனலாக ஓகே நான் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இது கட்ட வரேன். மற்றபடி இப்போது இந்த பைக்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்குது. பைக்கை பற்றி லுக்கும் சரி, ஒரு ரெட்ரோ ஸ்டைல் லுக்கிங் சரி, மற்றபடி ஒவ்வொரு பார்ட்ஸ் எல்லாமே இப்போது பார்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டீல்னால தான் இந்த வெயிட் ஸ்டீல் முக்கியமாக. அஃப்கோர்ஸ் அதனால கண்டிப்பாக வெயிட்டு நம்ம குத சொல்லவே முடியாது, அதுக்கேற்ற லெவலில் தான் வெயிட்டும் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த பைக்கோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பைக்கோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பைக் ஓட்டும் போது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 110 போகும்போது கூட அந்த நம்ம வந்து மற்ற க்ரூசர் டைப் ஆஃப் பைக்ஸில் நம்ம பார்க்குற அந்த ஷேக்கினஸ் அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கை உதறும் அந்த இந்த ஹிட் ஃபிலிமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த இமேஜில் அது எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக போயிருங்க. அதனால ஒரு க்ரூஸ் நம்ம வந்து ஒரு 100 அந்த ஸ்பீடில் க்ரூஸ் போகிறது வந்து கண்டிப்பாக வைப்ரேஷன் இல்லாதனால லாங் ரைட் போகும்போது கண்டிப்பாக ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசாலிஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு மேஜர். ஏன்னா நம்ம லாங் போகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிஷ்னலாக போயிட்டு எனக்கு அசாலிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது அதனால் இந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்ல, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இது அசாலிஸ் இருக்கிறதுனால. அண்ட் ரைடிங் போஷன் லைக் போஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, பெட்டராகவே இருக்குது இதில் வந்து. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்டேஜ் அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா எல்லாமே இருக்காதுல்ல. டிஸ்அட்வான்டேஜ் சில விஷயங்கள் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பைக் வந்து ஒரு ஓவர் வெயிட். இதோட காம்படிட்டர்ஸுக்கு வந்து ஒரு மாரியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஜாவாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு ஓவர் வெயிட். லைக் அவங்க காம்படிஷன்லேயே ரொம்ப வெயிட்டான ஒரு பைக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த பைக்கோட டேர்னிங் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு முட்டை சந்தின்னு இல்லாமல் ஒரு சின்ன ரொம்ப நேரம் அந்த மாதிரி வேலை ஸ்ட்ரீட்டு போகும்போது உங்களால் வந்து ஈஸியாக டேர்ன் பண்ண முடியாது. ரொம்ப இங்கே வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த பைக் டேர்ன் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் இந்த இதை சொல்லலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட எவ்வளோ இவங்க வந்து எவ்வளோ தூரத்தில் கியர் இதை வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம ஷூஸு இல்லை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே. இப்போ நீங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெக் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வச்சால் மட்டும்தான் இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஷார்ட் தான், அதனால எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே லெக் வச்சு இப்போ என்னால் அப்போ தான் இது பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் அதனால இப்போ வந்து ஒரு நம்ம கால் இது பொறுத்து அது ஒரு அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஆனால் அது பெருசாக கஷ்டமாக தெரியலை இப்போதைக்கு. மற்றபடி இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா டெஃபினட்டாக சாரி முக்கியமான விஷயத்த வர பிரேக்ஸ் பிரேக்ஸை பற்றி கிடையாது சொல்லி. நான் இப்போ வந்து பைக்கு 100 போகும்போது ஷேக்ஸ் இல்லை, ஷேக் எதுவுமே இல்லை, ஷேக்கிங் கை எதுவுமே இல்லை. அது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக் வந்து நான் வந்து இப்போ 100 போயிட்டு இருக்கேன்னா இந்தெல்லாம் பிரேக் பிடிக்கிறேன் அப்படின்னா அது ஸ்லோடவுன் ஆகி நம்ம கையில் அந்த கண்ட்ரோல் திரும்ப வர்றதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மற்ற வயசு கம்மர் பண்ணால் கொஞ்சம் ஜாஸ்தியான டைம் தான் எடுத்துச்சு. எனக்கு அந்த பிரேக் வந்து அந்த நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இது பிரேக்கிங்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.